பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்னதான் ஆண்டவரோடு நடந்தாலும் ஆண்டூர் கூட இருக்கிறார் சொன்னாலும் சிலருக்கு நான் ரொம்ப ஏழங்க எங்கள் குடும்பம் ஏழங்க நாங்கள் எப்படி எப்படியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் நாங்களாம் இப்படி வீடு கட்ட முடியும் நாங்களாம் இப்படி உயர்த்த உயர்வாக இருக்க முடியும் நாங்கள் ஏழைங்க நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம் முந்தின நாட்களில் எங்கள் அப்பா காலத்தில் நல்லா இருந்துருக்குறாங்க இப்போ எல்லாத்தையும் இழந்து சிரமப்பட்டு போயிட்டோம் அவ்வளோதான் அப்படி நினைக்கிறீங்களா சிலர் அப்படி நினைக்கிறீங்கல்ல ஏசு உங்களை பார்த்து என்ன சொல்கிறா தெரியுமா ஒன்பதாம் சங்கீரம் பதினெட்டாம் ஆசனத்தில் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை நாங்கள் ஏழை ஆயிட்டோம் எல்லாரும் மறந்துட்டாங்க சொந்தக்காரங்களாம் இப்போ நினைக்கிறதில்லை மனிதர்கள் மறக்கலாம் வானத்தி பூமி உண்டாக்கின சர்வவலமுள்ள தேவன் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ எளிய வந்தா கஷ்டப்படுறதா நான் இப்படி ஒன்று மறப்பேன் அதுக்குத்தான் அவர் இந்த உலகத்தில் ஏழ்மையின் கோலம் எடுத்து வந்தார் ஏசு நினச்சிருந்தா ஒரு அரண்மனையில் ராஜகுமார்னை பிறந்து தங்க கிரீடம் தங்க நகைகள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு உலா வந்திருக்கலாம் அப்படி செய்யலை அவர் ஏழ்மை கோலம் எடுத்து வந்தார் ஏன் தெரியுமா எளியவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம் அவங்கள நான் நினைக்கணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்போ பணக்காரங்களை மறந்துடுவார் அப்படி கிடையாது எல்லாருக்குமே ஒரு ஆண்டவர் தான் அது மாத்திரம் இல்லை சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை வாழ்க்கையில் சிறுமப்பட்டு போயிட்டோம் எனக்கு எல்லாத்தையும் இழந்து போய் சிறுமை அனுபவிக்கிறோன்னு கிளங்குறீங்களா ஒரு நீங்கள் ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை கெட்டு போவதில்லை ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் ஏசு எங்கள் கூட இருக்கிறார் நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது கத்தர் அற்புதம் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் இன்றைக்கு ஆண்டோரை பார்த்த ஆண்டவரே நாங்கள் எளியவங்க தான் ஆனால் நீங்கள் எங்களை மறக்கலை நாங்கள் வந்து சிறுமைப்பட்டு போனவங்க தான் அதனால எங்களை நீங்கள் கைவிடலை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்களேன் ஆண்டோடைய உள்ள மகளும் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பா தகப்பனே சிறுமைப்பட்டு வாழ்க்கையிலே அன்று உரை வேதனைப்பட்டு எளிய நிலைமையில் கஷ்டப்படுகிற இந்த மகனை இந்த மகளை இன்றைக்கி தேற்றுகிறதற்காக அவருடைய உள்ளத்தில் இருக்கிற சோர்வுகளை மாற்றும் கலக்கங்களை மாற்றும் நீங்கள் மறக்காதபடி ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்த மகிழ பண்ணும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்